Hi friends, நான் சிலம்பரசன். இந்த வீடியோல எந்த டாபிக் பத்தி இருக்க போதுன்னா பீப்புள் ஃபெயில் பிகாஸ் தே குவிட். யா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க குவிட் பண்றாங்கன்னா அவங்க வந்து மணி இல்லாம இருக்கா, மணி ஒரு ப்ராப்ளமா நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து கான்டாக்ட் லிஸ்ட் இல்லை, இல்லை என்ன வந்து டைம் இல்லை, எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதெல்லாம் வந்து ரெண்டாவதுதான், ஸோ செகண்ட் திங் தான் இதெல்லாம் குவிட் பண்றதுக்கான ரீசன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன் வந்து இது வந்து செகண்ட் தான். ஆனால் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அவங்க வந்து குவிட் பண்ணுறனால தான் என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர்னு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே, இந்த பிஸ்னஸ்ல நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்கம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஆனால் எதனால் அவங்க வந்து ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பிஸ்னஸ் வந்து வெளியே போகிறதுனால மட்டும் தான் என்ன பண்ணுறாங்க, ஃபெயில் ஆகிறாங்க. ஸோ அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ என்ன ரீசனால அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே போகிறாங்க, ஸோ வெளியே போகிறவங்களை வந்து நம்ம எப்படி தடுத்து நிப்பாட்டுறது, ஓகேங்களா? ஸோ என்னென்னலாம் எக்ஸாம் சொல்லி அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அவங்க வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டே பண்ண வைக்கிறது, அதாவது அவங்க டீம்மேட்ஸ் காட்டுங்களா. ஸோ அந்த அதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம், அந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அது மூலமாக என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபாலோ பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க, என்ன ரீசனால அந்த எக்ஸாம்பிள் மட்டும் என்னது நம்ம போய் பார்ப்போம். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பீப்புள் ஃபெயில் பிகாஸ் தே குவிட். ஸோ சின்ன சம் எக்ஸாம்பிள் இருக்கு, ஸோ அந்த எக்ஸாம்பிள் மட்டும் என்ன பார்த்துக்கணும். அவங்க குவிட் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அவங்க வந்து இந்த பிசினஸ் விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு நினைச்சாலே நீங்கள் என்ன பண்ணிருங்க, இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்கு என்னது நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிடணும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஹவு மச் டைம் இஸ் ரெக்கேர் டு பி அன் ஐடி ப்ரொஃபஷனல். யா இப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து புரிய வைக்கணும். அதாவது நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஆகணும், அதாவது நீங்கள் ஒரு ஐடி இன்ஜினியர் ஆகணும், சம்திங் ஏதோ ஒரு ஐடி நீங்கள் ப்ரொஃபஷனலில் நீங்கள் கோர்ஸ் படித்து நீங்கள் வெளியே வரணும்னா நீங்கள் கேளுங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு. கண்டிப்பாக குறைஞ்சது 3-4 வருஷம் கண்டிப்பாக ஆகும். கரெக்டுங்களா? இன்ஜினியரிங்னா 3 வருஷம், டிப்ளமா என்னது, சாரி இன்ஜினியரிங்னா 4 வருஷம், டிப்ளமோனா என்னது 3 வருஷம் ஆகும் கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் நீங்கள் ஆகிறதுக்கு என்னது 3 வருஷம் நீங்கள் டைம் கொடுக்கணும். இல்லைப்பா நான் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிட்டேன், நான் எனக்கு வந்து ரொம்ப நாள் 3 வருஷமே எனக்கு டைம் கொடுக்க பிடிக்கல, நான் வந்து ரொம்பவே சீக்கிரமாக நான் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே வருஷத்தில் எல்லா செம் புக்கையும் உட்காந்து படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களால் முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும், நீங்கள் எவ்வளோ தான் தலையெல்லாம் இருந்தாலும் அந்த 3 வருஷத்துக்கு 365 நாள் கிராஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழி கிடையாது கரெக்டுங்களா? நீங்கள் 3 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிச்சா மட்டும், 3 வருஷம் உங்கள் லைஃப்லேருந்து போகணும். அப்படியே உங்களோட ஏஜ் வந்து இப்போ 18 போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 21 ஆகணும், அப்போனா மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஐடி ப்ரொஃபஷனில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் கம்ப்ளீட் பண்ணனா 3 வருஷம் நம்ம 4 வருஷம் நம்ம டைம் கொடுக்க ரெடியாக இருக்கும். ஸோ சேம் திங் இப்போ நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு அவங்ககிட்ட கேளுங்க, புரிஞ்சுங்களா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லுவாங்க, 2 மாதம் பண்ணிகிட்டு இருக்கேன், 3 மாதம் பண்ணிகிட்டு இருக்கேன், 6 மாதம் மேக்ஸிமம், 6 மாதம் 6 மாதம் அவங்க கண்டினியூஸாக பண்ணாங்கனாலே அவங்க குவிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி புரிஞ்சிட என்ன பண்ணுவாங்க, ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடையில எப்போ குவிட் பண்ணுவாங்கன்னா இந்த 1 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக குவிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் 4 மாதம் 5 மாதம் இந்த மாதிரி தான் சொல்ல சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவங்க புரியுவீங்க, இன்றைக்கி ஒரு சாதாரண நீங்கள் இந்த டிகிரி நீங்கள் முடிக்கிறதுக்கு 3 அவங்க சம்திங் ஒரு டிகிரி படிச்சுட்டு இருப்பாங்கல்ல, அதை அவங்களுக்கு புரிய வைங்க. ஸோ இந்த டிகிரி நீங்கள் முடிக்கிறக்கே உங்கள் லைஃப்பில் 3 வருஷம் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்க கரெக்டுங்களா? ஸோ ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் எப்படிங்க 3-4 மாதத்தில் டெவலப் ஆகுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதுக்கு டேக் டைம், இதுக்கு என்னது கொஞ்சம் டைம் ஆகும்ல கண்டிப்பாக. ஸோ அதுக்கு என்னது ஒரு சாதாரண டிகிரி முடிச்சு நீங்கள் வெளியே வர்றதுக்கே டைம் எடுக்குதுன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் நீங்கள் பில்டு பண்ண போகிறீங்க. அதாவது உங்கள் இது வரைக்கும் உங்கள் ஃபேமிலியில் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு லெவலுக்கு நீங்கள் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க கரெக்டுங்களா? ஸோ அப்படி அதை ஆசைப்படுறப்போ அதுக்கான டைம் எவ்வளோ எடுக்கும், கண்டிப்பாக ரொம்ப லாங்கில் எடுக்கும்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணுங்கள் அவங்க புரியுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஹவு மச் டைம் இஸ் ரெக்யூர் டு பி ஹையர் பொசிஷன் இன் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஏதோ ஒரு பேங்க்கில் என்ன பண்ணுறீங்க, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, ஓகேங்களா? ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது என்ன பண்ணுவாங்க, தெரு தெருவாக போய் சேல்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ பேங்கை பற்றி இது பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க, அப்படின்லாம் கம்பெனியை பற்றி சம்திங் ஏதாவது பண்ணுவாங்க, இல்லை சின்ன சின்ன ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருப்போம், அதில் நீங்கள் ஹையர் பொசிஷனில் போகிறது, ஓகேங்களா? ஒரு இடத்துல உட்காந்துட்டே நீங்கள் வேலை பார்க்குறது, ஓகேங்களா? உங்களுக்கு கீழே அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி லெவலுக்கு போகிறதுக்கு நீங்கள் போய் 2-3 மாதத்தில் அந்த பொசிஷனை உங்களால் பிடிச்சிட முடியுமா? கண்டிப்பாக ஷுவராக தெரியும் உங்களால் அது முடியாது. கண்டிப்பாக 1 வருஷமாவது நீங்கள் என்ன பண்ணால் அந்த மாதிரி சேல்ஸ் தான் பண்ணி ஆகணும், ஓகேங்களா? என்ன பண்ணுற பைக்கில் ட்ராவல் பண்ண ரொம்ப அலையிற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து ஹையர் பொசிஷனில் நீங்கள் போனால் என்ன பண்ண, கண்டிப்பாக ரொம்பவே என்னது அலையிற நிலைமை கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அப்போ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இப்போ அலைஞ்சோம்னா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக நான் ஒரு ஹையர் பொசிஷனில் கண்டிப்பாக போவேன் அப்படின்னு. ஏங்க நீங்கள் எடுத்தோன்னே இப்போ 2 மாதத்தில் அந்த ஹையர் பொசிஷனில் போய் உட்காந்துட வேண்டியதானே, ஏன் உங்களால் உட்கார முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நாலேஜ் வேணும். அந்த இதை பற்றினா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சேம் திங் தாங்க நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் அப்படி தான்,
ஓகேங்களா. எதனால உங்களை எடுத்தனும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க, உங்களுக்கு இந்த பிசினஸ் பத்தி புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ட்ரைனிங் எடுக்க தெரியணும், ஃபாலோ அப் எடுக்க தெரியணும், சேல்ஸ் க்ளோஸ் பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்க தான் ஆகும். அந்த இதெல்லாம் எப்படி கத்துக்கிறீங்க, நிறைய பீப்புளை மீட் பண்றப்ப தான் இது எல்லாமே நீங்க கத்துக்கிறீங்க ஓகேங்களா. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீங்க ஜாயின் பண்ணிட்டு 2 மாசத்துல ஐயோ இந்த பிசினஸ் வேலைக்காக நான் குவிட் பண்ண போறேன்னா அது எப்படி நடக்கும், நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நல்லா லைட்டா காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களால் இந்த பிசினஸ் எப்படி உங்களால் டெவலப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஒரு ஹையர் பொசிஷன், ஒரு ஹையர் பொசிஷன் போறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறப்போ ஒரு பெரிய பிசினஸ், ஒரு எம்பையர் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ அது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். அதுக்குள்ளே நீங்கள் குவிட் பண்ணுறத பற்றி யோசிக்கிறீங்க, புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு புரியும், புரியுவீங்க. இது வந்து செகண்ட். தேர்ட் இது என்னன்னா, ஹோ மச் டைம் இஸ் ரெக்யர்ட் டு பி அ டாக்டர். யா இன்னைக்கு வந்து ஒரு டாக்டர் ஓகேங்களா, நீங்கள் நம்ம மேபி இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு பீப்புள் லைஃப்பில் வந்து டாக்டர். ஏன்னா சின்ன ஒரு ஃபீவர்னாலும் சம்திங் உடம்பு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நம்ம எல்லாமே எதுக்கு யார்கிட்ட தான் போகிறோம், நம்ம உடம்பை க்யூராக வச்சுக்கிறதுக்கு நம்ம யார்கிட்ட போகிறோம், மேக்ஸிமம் நம்ம யார்கிட்ட போகிறோம், டாக்டர் தான். இன்னைக்கு அந்த டாக்டர் வந்து போன 2 மாசம் 3 மாசத்துலேயே அவர் டாக்டர் ஆகிட்டாரா, இல்லை 6 மாசத்துல அவர் டாக்டர் ஆகிட்டாரா? கண்டிப்பாக கிடையாதுங்க. 5 வருஷம் படிக்கும், அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுக்கணும், நிறையா கஷ்டப்படணும், புரிஞ்சுங்களா. அவர் வந்து அவ்வளோ லைஃப்பில் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்பாடா ஒரு பொசிஷனில் டாக்டர்னு உட்காருவார். ஆனால் அவர் தெரியும் கண்டிப்பாக, அவர் வந்து டாக்டர்னு முதல் நாள் போய் படிக்க போகிறப்பவே அவர் தெரியும் இந்த டாக்டர் நான் பொசிஷனில் உட்காந்து நான் ஏன் மணி ஏன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் 7-8 வருஷம் ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனால் அவர் தெரிஞ்சு தான் அந்த அந்த இதை ப்ரொஃபஷனில் எடுக்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி நான் அந்த 7-8 வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன்னா அடுத்த 40 வருஷம் நான் கஷ்டப்பட தேவையில்லை, புரிஞ்சுங்க. ஏன்னா நான் ஒரு டாக்டர் ஓகேங்களா, என்னால் எது வேணாலும் பண்ண முடியும், ஒரு கிளினிக் ஓப்பன் முடியும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண முடியும், எது ஒரு கவர்மெண்ட்டில் போய் நான் ஜாயின் பண்ண முடியும், சம்திங் வாட் எவர் என்னால் எது வேணாலும் அவரால் பண்ண முடியும். குறைஞ்சது மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் அவருக்கு சம்பாதிக்க முடியும்னு ஒரு எய்ம் வச்சிருப்பார் கரெக்ட்டுங்களா. ஸோ அதை நோக்கி அவரோட ப்ரொஃபஷனல் கொடுக்குறாரு, அவரோட ஒர்க்கு கொடுக்குறாரு. அது தகுந்த மாதிரி அவருக்கு 7-8 வருஷம் இந்த டைம் ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் அவர் பண்ணுறாரு. ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கணும், வீக்லி 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணும், நிறைய வேர்ல்டு டூர் போகணும், அது போகணும், நிறைய ட்ரீம் வச்சுருப்பீங்க. ஆனால் 2 மாதத்தில் என்னப்பா எதுவுமே நடக்கலை. ஏன்னா நான் 2-3 மாதம் ஒர்க் பண்ணிட்டு எதுவுமே எப்படி சார் நடக்கும், நீங்கள் லைட்டாக திங்க் பண்ணி பாருங்கள். 2-3 மாதத்தில் எப்படி உங்களுக்கு நடக்கும், கண்டிப்பாக அதுக்கும் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்க தானே செய்யும். நீங்கள் டாக்டருக்கே ஒரு 7-8 வருஷம் டைம் எடுக்கிறப்போ நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பிஸ்னஸை பில்டு பண்ணுறதுக்கு 2 மாதத்தில் நீங்கள் பில்டு பண்ணிடுறீங்க, 2 மாதத்தில் ஆனாவோட நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, பிள்ளையார் சுழியோட நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க 2 மாதத்தில். அந்த அளவு கூட உங்களோட லேர்னிங்ஸ் இருந்திருக்காது, புரிஞ்சுங்களா. அப்போ சார் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டைம் பில்டு பண்ணுறது, அந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் பில்டு பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்க தான் சார் செய்யும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் அந்த டைம் கொடுத்து தான் ஆகும், அந்த டைமை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகும். 3 வருஷம் 4 வருஷமா அந்த 3 வருஷம் 1 வருஷத்துக்கு 365 நாள், அதே மாதிரி 4 வருஷம் 3 வருஷம் நீங்கள் என்ன அந்த டைமை கொடுத்து தான் ஆகணும், அந்த டைமை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அதில் உங்கள் ஏஜும் போய் தான் ஆகும். ஆனால் அந்த 3-4 வருஷம் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா மேபி உங்கள் லைஃப் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பில்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 3 மாதம் 4 மாதத்தில் என்ன பண்ணிடுறோம், இது இந்த பிஸ்னஸ் நம்மளை செட் ஆகிறோம் சொல்லி குவிட் பண்ணிடுறோம். சேம் திங் இப்போ டாக்டர் அப்படி என்னடா இது, 2-3 மாதம் நான் படிச்சுட்டேன், 6 மாதம் படிச்சுட்டு என்ன டாக்டர் ஆகலாம் குவிட் பண்ணிட்டாருன்னா, ஸோ அவனோட முட்டாள் வேறு யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா டாக்டராக கண்டிப்பாக நீ 5 வருஷம் படிச்சாங்கன்னு சொல்கிறாங்க, நீ என்னடா 2 மாதத்தில் இப்போ குவிட் பண்ணுற, சேம் திங் அப்படியே உங்களுக்கு நெட்வொர்க் மாட்டிங் நினைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு புரிய வைங்க, உங்களோட டீமர்ஸ் கெஸ்ட்டு எல்லாருக்குமே ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ இதான் லாஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்க போகுது, ஹவு மச் டைம் இஸ் ரெக்யூர்ட் டு பி அன் நோ கிரிக்கெட்டர் ஓகேங்களா. அதாவது ஒரு சரி இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிருக்கு கிரிக்கெட்டர் ஓகேங்களா. ஸோ கிரிக்கெட்டர் நீங்கள் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு எடுக்கும் போனோன்னு, அப்போ நான் வந்து எங்கள் ஊரில் ஸ்ட்ரீட் கிரிக்கெட், நான் எங்கள் ஊரில் நான் கிரிக்கெட் விளாட வேண்டாம், அடி பேட் எடுத்தானே இது 6, எங்கள் ஊரில் நான் தான் பெஸ்ட்டு கிரிக்கெட்டர். ஆனால் இதே இது நீங்கள் போய் ஒரு நேஷனல் லெவலில் விளாட்றப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாதுங்க. கண்டிப்பாக எவ்வளோ டைம் நீங்கள் கொடுக்கணும், கிட்டத்தட்ட 10 வருஷமாவது நீங்கள் கொடுக்கணும் டைம், 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப உங்கள் உங்கள் உடம்பு அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணணும், அவ்வளோ நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் உங்கள் கையில் இருந்து. ஸோ அவ்வளோ கேம் விளாடணும் நீங்கள், அப்போ தான் அந்த ஒரு பொசிஷன்லேயே உங்களுக்கு போக முடியும். அந்த இது நீங்கள் அந்த நேஷனல் லெவலில் போய் விளாட்றதுக்கு, இந்தியா லெவலில் நீங்கள் போய் விளாட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ மேட்ச் நீங்கள் விளாண்டாகும், எவ்வளோ தடைகளை நீங்கள் தாண்டி போய் ஆகும், கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சுதான் மக்கள் அதை போகிறாங்க, ஏன்னா நான் அதை போய் ரீச் பண்ணிட்டேன்னா என் லைஃப் சேஞ்ச் ஆகிடும். ஆனால் அதை ரீச் பண்ணுற கண்டிப்பாக இவ்வளோ தடைகள் வரும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சதுனால மட்டும்தான் இருந்தாலும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. சேம் திங், இந்த பிஸ்னஸை நீங்கள் பில்டு பண்ணுறதுக்கு அதே தாங்க.
கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க அந்த அந்த ஒரு நீங்க ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருப்பீங்க, அது ரீச் பண்றது கண்டிப்பா இடையில இடையில வந்து நிறைய தடைகள் வந்துதாங்க ஆகும், கண்டிப்பா நிறைய கஷ்டம் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதெல்லாம் தாண்டி தான் நீங்க என்ன பண்ணணும். ஸோ உங்க பிசினஸை நீங்க பில்டு பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும், போய் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம என்ன பண்ணுவோம்னா 2-3 மாசம் பண்ணிட்டு என்னடா இது எதுவுமே நடக்கல, என்னடா இது எனக்கு இன்கமே வரல, என்னடா இது எனக்கு டீமே கிரியேட் ஆகல, நான் என்னடா பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இழுத்து முடிட்டு போக வேண்டியதான் எல்லாருமே. ஸோ அது கண்டிப்பா நடக்காதுங்க. நீங்க நார்மலா ஒரு டீ ஷாப் பிசினஸ் நீங்க ப்ரொமோட் ஆகணும்னாலே கண்டிப்பா உங்க 1 வருஷமா அந்த இடத்துல அந்த கடையை அப்படியே வச்சிருக்கணும், ஓகேங்களா. அப்பதான் எல்லாருக்குமே அந்த இது என்ன ரீச் ஆகும். ஓகே, இங்கே போனா நம்ம டீ ஷாப்லாம் அந்த ஒரு பீப்புள் மைண்ட் செட் ஆகிறதுக்கே மேக்சிமம் கண்டது 1 இயராவது கண்டிப்பா ஆகும். ஸோ அப்படி அப்படி இருக்க பட்சத்துல 2 மாசத்துல நீங்க 2 PPT கூட பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ ஒண்ணுமே உங்களுக்கு ஒரு நாலேஜே இருந்திருக்காது, எப்படி உங்களால ஒரு பிசினஸ் பில்டு பண்ண முடியும். ஸோ ஓகே, அப்படியே பிசினஸ் பில்டு பண்ணாலும் பில்ட் ஆயிருச்சுங்க, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க 2 மாசம் பண்றீங்க, உங்களுக்கு 1000-2000 டீம் சீஸ் வந்துருச்சு, அதை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு உங்களுக்கு உங்ககிட்ட நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? முடியாது, மறுபடியும் ஜீரோல தாங்க வந்து நிற்கும். அப்போ அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க, அந்த டைம் கண்டிப்பா ஆகும், வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், முயற்சி விடக்கூடாது, நம்ம அதை ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த 4 எக்ஸாம் தான் நான் சொல்ல நினைச்சேன். ஸோ நெக்ஸ்ட் இருக்கு ஆன்சர்ஸ். ஸோ இதெல்லாம் சொல்லி ஆன்சர்ஸ், யூ ஹாவ் டு லேர்ன், டேக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் ரெக்யர்ஸ் டைம். வாட் இஃப் யூ கியூட் இட் பட்வீன். அப்பனா இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இது நீங்க என்ன பண்ணணும், நிறைய லேர்ன் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஸோ அதுக்கு என்ன கண்டிப்பா கொஞ்சம் டைம் இருக்கும், இதான ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க உங்க இந்த பிசினஸ் நீங்க குயிட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நோ ரிசல்ட், எதுவுமே நடக்காதுங்க, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, எந்த ஒரு ரிசல்ட்டுமே உங்களுக்கு கிடைக்காது, கரெக்டுங்களா, புரிஞ்சுங்களா? ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கொஸ்டின் என்ன பண்ணீங்க, நீங்க அப்படியே உங்களோட கெஸ்ட் உங்க டீம்மேட்ஸ்ட்டு கேளுங்க, ஓகேங்களா. நீங்க ஒரு இல்லை, நீங்க என்ன லேர்ன் பண்ண ஆரம்பிக்கல, உங்களுக்கு என்ன பெருசு அளவுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்க பெருசா டைமும் கொடுக்கல. ஸோ இதுவுமே பண்ணாம நீங்க இந்த விட்டு குவிட் பண்ண போறீங்கன்னா நீங்க இது வரைக்கும் நீங்க கொடுத்த டைம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒண்ணுமே ஆகாது, நோ ரிசல்ட், எதுவுமே நடக்காது, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து This is the case with every industry, ஓகேங்களா. இந்த கேஸ் தான் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து தான், நான் ஒரே ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியணுங்கிறாங்க. இதே தான் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். நீங்க வந்து ஒரு இதில் போய் ஒர்க் பண்ணி நீங்க ப்ரொமோஷன் வாங்கினா போய் 2 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துல உங்களால ப்ரொமோஷன் வாங்க முடியாது. ஒரு போஸ்ட் போடுற கண்டிப்பா 2-3 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணி தான் காங்கணும். ஒரு ஜாப்ல ஒரு ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு 2-3 வருஷம் நீங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கிறப்போ அதே இது நீங்க ஏன் உங்க பிசினஸுக்கு நீங்க கொடுக்க ரெடியா இருக்க மாட்டேங்கிறீங்க? இந்த பிசினஸ் நெட்வொர்க் மாட்டிங்க பில்டு பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. யூ குயிட் அண்ட் யூ ஆர் நாட் சக்சஸ்ஃபுல், ஓகேங்களா. நீங்க குயிட் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆகவே முடியாதுங்க, ஓகேங்களா. எந்த ஒரு இண்டஸ்ட்ரினாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பிசினஸ் நீங்க எதை ஆரம்பிச்சாலும் நீங்க குயிட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பண்ண டைம் வந்து வேஸ்ட் தான், உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது. ஸோ நீங்க சக்சஸ் ஆகணும்னா குயிட் பண்ணாம அதே இடத்துல நீங்க என்ன பண்ண ஸ்டே பண்ணி நீங்க ஒர்க் பண்ணி தாங்க ஆகணும், வேற வழியே கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்போ நீங்க சக்சஸ் ஆகுனா கண்டிப்பா நீங்க குயிட் பண்ணக்கூடாது, நீங்க சக்சஸ் ஆக வேணாம்னா கண்டிப்பா நீங்க குயிட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து அந்த இதான் லாஸ்டாகவும் இருக்கும், டைரக்ட் செல்லிங் இஸ் நாட் எ மெராக்கல், ஓகேங்களா. இட் ஆல்சோ நீட் யுவர் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். யா, டைரக்ட் செல்லிங் வந்து ஒரு மிராக்கல் கிடையாது என்றைக்குமே, ஓகேங்களா. இது வந்து ஒரு மிராக்கலால உங்க லைஃப்ல நடக்காது. ஏதோ ஜாயின் பண்றோம் டக்குன்னு அப்படியே ஏதோ மிராக்கல் நடந்து டக்குன்னு டீம் சீஸ் ஒரு 10,000 வந்து அப்படியே 2 லட்சம் 3 லட்சம் ஏர்மெண்ட். ஸோ இதெல்லாம் மிராக்கல்லாம் நடக்காது, கண்டிப்பா நான் இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். அந்த மிராக்கல் நடக்குன்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணாதீங்க, ஓகேங்களா. நீங்க மேபி நீங்க பிசினஸ் விட்டு வெளியே போயிடலாம் கண்டிப்பா. ஸோ மிராக்கல் எதுவுமே நடக்காது. மிராக்கல் எப்போ நடக்குன்னா நீங்க வந்து கண்டினியூஸா நீங்க எஃபர்ட்ஸ் அந்த உங்களோட டைம் எல்லாமே நீங்க கொடுக்குறப்போ இதெல்லாம் இது இதோட நீர்ல தான் அது இருக்கு, ஓகேங்களா. இதெல்லாம் நீங்க கொடுக்குறப்போ தான் அந்த பிசினஸ் ஆகும், கண்டிப்பா ஒரு மிராக்கலா உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா. இட்ஸ் ஆல்சோ நீட்ஸ் யுவர் கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ், ஓகேங்களா. இது இது எல்லாத்துக்குமே எது தேவை, எது நீடா தேவைப்படுதுன்னா உங்களோட எஃபர்ட்ஸ் தான், ஓகே. அந்த மிராக்கல் நடக்கிறது நடக்காதோ உங்க கையில இருக்கு. அது எப்படின்னா உங்களோட எஃபர்ட்ஸ் உங்களோட டைம் எல்லாமே நீங்க கொடுக்குற பொறுத்து தான் அந்த மிராக்கல் நடக்கணுமா நடக்காத வேணாமா. ஸோ அதை பொறுத்து தான் எனக்கு இந்த மிராக்கல் இருக்கு. நீங்க போய் சும்மா இருந்தீங்கன்னா கண்டிப்பா எந்த ஒரு மிராக்கலுமே நடக்காது, உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும், உங்களோட ஏஜ் தான் அதிகமாகும், ஓகேங்களா. இந்த 2 தான் நடக்கணும், வேற எந்த மிராக்கலும் நடக்காது, ஓகேங்களா. ஸோ அப்ப மிராக்கல் நடக்குன்னா உங்களோட எஃபர்ட்ஸை கொடுங்க, உங்களோட டைமை கொடுக்க ரெடியாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் தாங்க நான் சொல்ல நினைச்சேன். ஸோ இதை உங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க டீம்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அப்கமிங் வீடியோல அந்த டாபிக் பத்தி பேசுறேன். நீங்க என்னை கான்டாக்ட் பண்ணனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க சோஷியல் மீடியா லிங்க் கொடுத்துருங்க. ஸோ அது மூலமா என்ன பண்ண நீங்க ஃபாலோ பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணலாம். சி யூ பை. இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணுவோம்.